இது வணக்கம். நலம் தானா வியூவர்ஸ், இன்னைக்கு புது தம்சானா ரவை இட்லி செய்ய போறோம். நம்ம எப்பொழுதும் வெறும் ரவை மட்டும் யூஸ் பண்ணி செய்வோம். இது வந்து உளுந்த மாவு கலந்து செய்யறது. உளுந்தம்பருப்பு அரை கப்பு எடுத்துக்கிட்டோம்னா ரவையும் அரை கப்பை விட அரை கப்பு அளவுக்கு ரெண்டு ஈக்குவல் ரேஷியோடய போட்டுக்கலாம். அந்த உளுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் ரவை அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இட்லி மாவு புளிக்கிற அளவுக்கு புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், மிளகு ஒன்று ரெண்டா நசுக்கி அதில் போட்டு போட்டுட்டு பெருங்காயம் உப்பும் போட்டு உப்பு கரைச்சி வச்சாச்சு. சொல்லும்ல உப்பு போட்டு கரைச்சி புளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இது வாழை இலையில வாழை இலையை வாட்டிட்டு அதுக்குள்ள உச்சி ரெண்டா மடிச்சு அப்படியே வேக வைக்கலாம். இப்போ வாழை இலையில நம்ம வாங்காததுனால இட்லி பதத்தில் நம்ம ஊத்துறோம். இப்ப இந்த தட்டில் எப்பொழுதும் போல, ஆனா நம்ம இட்லி மாதிரி ஊத்தாம கொஞ்சம் சின்னதா ஊத்திக்கலாம். இல்ல நெய் தடவிருக்கேன், எண்ணெயும் தடவிக்கலாம். அது மாதிரி எடுத்தோம்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி எடுக்க நல்லா இருக்கும். அதை இன்னொரு நாளைக்கு செய்யறப்ப காமிக்கிறோம். இது பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால செரிமானத்துக்கும் நல்லது, நல்லா வாசமாகவும் இருக்கும். புது தினசான இட்லி இது ரவா கலந்தது, அதனால சாம்பிளுக்காக கொஞ்சமாக போட்டு செஞ்சிடும். தண்ணி கொதிக்க வச்சாச்சு இட்லியில், இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாமா. எத்தனை நிமிஷம்? 12-13 நிமிஷம் வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேல கட்டாயமா வேக வச்சுக்கணும். 10 நிமிஷமே போதும். நம்ம இதுக்கு திக்னஸும் கம்மியா தானே இருக்கு, அதனால 10 நிமிஷம் போதும், நல்லா இருக்கும். இதுக்கு எந்த சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி, மாவு சாப்பிடலாம். மிளகாய், இஞ்சி, ஜீரகம், மிளகு இருக்கிறதுனால அந்த சும்மா சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். இதுக்கு அந்த தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். நல்லா 12 நிமிஷம் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப பெருசா ஊத்தாம இந்த அளவுக்கு ஊத்தினா சரியா சீக்கிரம் நல்லா தொட்டு பாக்கிறதுக்கும் நல்லா சாஃப்டா இருக்குது. அந்த ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டதும் நல்லா வாசமா இருக்குது. இது தோல் உளுந்து வேற போட்டிருக்கேன், அதனால இது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. இந்த உளுந்து தோல் நிக்குன்னா வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். நல்லா உளுந்து எப்பொழுதும் இட்லிக்கு அரைக்கிறோம் அது மாதிரி நல்லா நைஸாவே தான் அரைக்கணும். மிக்சியில் அரைக்கிறப்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டி ஐஸ் கட்டி போட்டு சூடாகாம அரைச்சி எடுத்து கலந்து வச்சுக்க வேண்டியது தான். இட்லி மா மாதிரியே தான் புளிக்க வைக்கணும். நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்டுன்னு மாவு இல்லாத சமயத்தில் இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.